நேர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். மற்றும் ஒரு உலகம் 360 டிகிரி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று எங்களுடைய உலகம் 360 டிகிரியினுடைய பார்வை என்பது ஸ்வீடனின் முதல் பெண் பிரதமர் தான் பதவியேற்ற சில மணி நேரங்களிலேயே பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். இது தொடர்பான விடயங்களை தன்னுடைய உலகம் 360 டிகிரியானது ஆய்வு செய்து உங்களுக்கு வழங்க இருக்கிறது. அதற்கு முதல் இன்று பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாக இருந்தாலும் கூட ஒரு சில செய்திகள் என்ன சொல்ல போகிறது என்பதை நாங்கள் முதலில் பார்க்கலாம். வடகொரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த ஸ்விக் கேம் தொடரை ரகசியமாக பார்த்து வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த தொடரினுடைய நகல்களை கடத்தி கொண்டு வந்ததற்காக மாணவர் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது. சமீபத்தில் ஸ்விக் விளையாட்டு என்ற தொடர் வெளியாக உலகில் பல்வேறு தரப்பினரிடையே மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் வடகொரியா இதுபோன்ற தொடர்கள் பார்ப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த தடையை மீறி மாணவர் ஒருவர் யூஎஸ்பி டிரைவில் பதுக்கி வைத்து அதனுடைய நகல்களை சக மாணவர்களுக்கு விற்றதாக அவர் பிடிபட்டிருக்கிறார். அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பாக பிரபல ஆங்கில ஊடகம் ஒன்று வெளியிட்டிருக்கக்கூடிய தன்னுடைய செய்தி குறிப்பில் பிடிபட்ட மாணவனுக்கு துப்பாக்கிச் சூடு மூலம் மரண தண்டனை விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது, நம்பப்படுகிறது என்று ஆங்கில ஊடகமானது கூறியிருக்கிறது. ஆக இந்த தொடரை ரகசியமாக பார்த்த ஏனைய 7 மாணவர்களும் தண்டிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளும் வெளியாக இருப்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அதை பார்த்தவர்கள் நிலக்கரி சுரங்கங்கள் போன்ற கடுமையான பணிகளில் அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் இப்போது கூறப்படுகிறது. ஆகவே வடகொரியா கடுமையான தண்டனையை விதித்திருக்கிறது என்ற விடயங்களை நாங்கள் கோடிடக்கூடியதாக இருக்கிறது. ஏனெனில் வடகொரியாவை பொறுத்தவரைக்கும் பொருளாதார நெருக்கடி என்பது அங்கே அதிகமாக இருக்கிறது. மக்கள் பட்டினிச்சாவை எதிர்கொள்கிறார்கள் என்ற பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாக இருந்தது. காரணம் வெள்ளம் புயல் காரணமாக வடகொரியாவினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுது கொரோனா காரணமாக எல்லைகள் மூடப்பட்டு அங்கே உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது இந்த மரண தண்டனை தொடர்பான செய்திகள் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தியாக காணப்படுகிறது. சீன இராணுவத்தினுடைய வலிமையை அதிகரிக்கக்கூடிய திட்டங்களுக்கு துணை போகின்றன என்று கூறி 8 சீன தொழில்நுட்ப நிறுவனங்களை அமெரிக்காவினுடைய வர்த்தக தடை பட்டியலில் சேர்த்திருக்கிறது. பாகிஸ்தான், ஜப்பான், சிங்கப்பூரை சேர்ந்த மொத்தம் 27 நிறுவனங்கள் தடை பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிறுவனங்கள் சீன இராணுவத்திற்கு உதவுவதோடு சீனாவினுடைய இராணுவ பயன்பாட்டிற்காக அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை கையகப்படுத்தும் முயற்சிகளில் அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஜின ரைமண்டை தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் அமெரிக்காவினுடைய வர்த்தக அமைச்சர் ஜின ரைமண்டோ தெரிவித்திருக்கிறார் என்ற விடயங்களை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சீன இராணுவத்தினுடைய வலிமையை அதிகரிக்கும் திட்டங்களுக்கு துணை போகின்றன என கூறி 8 சீன தொழில்நுட்ப நிறுவனங்களை அமெரிக்கா வர்த்தக தடை பட்டியலில் இணைத்திருக்கிறது. இவ்வாறு ஏராளமான செய்திகள் இருக்கக்கூடிய நிலையில் ஸ்வீடனின் முதல் பெண் பிரதமர் அவர் பதவியேற்ற சில மணி நேரங்களில் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். இது தொடர்பான ஆய்வினை என்று உங்களுக்கு வழங்க இருக்கிறது உலகம் 360 டிகிரி. அதாவது மேக்டேலனா ஆண்டர்சன் ஸ்வீடனின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனால் அவருடைய கூட்டணி கட்சி அரசியலில் இருந்து விலகியதால் அவரும் பதவி விலக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருந்தார். நான் பதவி விலக விரும்புவதாக நாடாளுமன்ற சபாநாயகரிடம் தெரிவித்தேன் என்று அவர் செய்தியாளர்களிடம் சந்திப்பின் பொழுது அவர் கூறுகிறது. விடகமது எதிர்காலத்தில் கூட்டணி எதுவும் இல்லாமல் ஒரே கட்சியின் ஆட்சியில் நான் பிரதமர் பதவியை வகிப்பேன் என்று நம்புகிறேன் என்றும் அவர் கூறியிருந்தார். செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அவர் கூறியிருந்த விடயங்கள் இவையாக காணப்படுகிறது. இவ்வாறான சூழலில் அரசமைப்பின்படி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி விலகினால் பெரிதொரு கட்சி
அதாவது பெரிதொரு கட்சி பதவியிலிருந்து விலக வேண்டும், இந்த அரசாங்கம் சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விகள் எழும் அரசாங்கத்தை தான் வழிநடத்த விரும்பவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார். ஆக இந்த அரசு சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விகள் எழும் அரசை தான் வழிநடத்த விரும்பவில்லை என்ற விடயங்களை தான் அவர் கூறியிருந்தார். ஆகவே இவர் யார், எதற்காக இவ்வாறான விடயங்கள் நடந்தது என்பதை பற்றி நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க இருக்கிறோம். ஸ்வீடனில் முதல் பெண் பிரதமர் தான் பதவியேற்ற சில மணி நேரங்களில் தன்னுடைய பதவியிலிருந்து அவர் விலகி இருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விடயங்களை இன்றைய உலகம் 360 டிகிரியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். பார்க்கலாம். ஸ்வீடனின் சட்ட நடைமுறைப்படி அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய வாக்கை பெற்று மேக்டலினா பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். ஸ்வீடனின் பெண் வாக்காளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு 100 வருடங்களுக்கு பிறகு 54 வயதாக கூடிய சமூக ஜனநாயக கட்சியை சேர்ந்த மேக்டலினா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பினையும் கைதட்டல்களையும் வழங்கியிருந்தார்கள். அவர் அதாவது மேக்டலினா ஆண்டர்சனின் பதவி விலகலுக்கு பிறகு எவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்ற ஆலோசிக்கப்படுகிறது என்று சபாநாயகர் கூறுகிற விடயங்களை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆக தாங்கள் முன்மொழிந்த பட்ஜெட்டை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்கவில்லை என்ற காரணத்தால் கிரீன் கட்சி கூட்டணியில் இருந்து விலகியது என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான நிலையில் யார் இந்த மேக்டலினா ஆண்டர்சன் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, இவர் முன்னாள் நீச்சல் வீராங்கனையாக இருந்தவர். 1996 ஆண்டு அரசியலுக்குள் இவர் நுழைந்திருந்தார். அப்போதைய பிரதமராக இருந்த கூரன் பெர்ஷனுக்கு அரசியல் ஆலோசகராக அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருந்தார். கடந்த 7 வருடங்களாக நிதியமைச்சர் பதவி வகித்து வருகிறார். மேக்டலினா பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னதாக அதுவரை பெண் பிரதமர் இல்லாத ஒரு நாடாக ஸ்வீடன் இருந்தது. ஸ்வீடன் அரசியலில் இருக்கக்கூடிய கடினமான அணுக்குகளை கொண்டு பார்த்தால் மேக்டலினாவுக்கு இது கடைசி வாய்ப்பு என்று கூற முடியாது என்றும் அவதானிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் மீண்டும் நாடாளுமன்றத்தில் பிரதமருக்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் மேக்டலினா ஆண்டர்சன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் கூட்டணியிலிருந்து விலகிய கிரீன் கட்சி அவருக்கு ஆதரவு வழங்குவதாக உறுதியை வழங்கியிருக்கிறது. அதாவது மேக்டலினா ஆண்டர்சனின் பதவி விலகலுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாக கட்சி தலைவர்களிடம் ஆலோசிக்கப்படும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படக்கூடிய நிலையில் மீண்டும் அவர் பதவி வகிக்கப் போகிறார் என்றால் நிச்சயமாக அதற்கான ஆதரவுகள் இருக்கிறது என்ற கருத்துக்களும் வெளியாக இருக்கிறது. ஆனால் அவர் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கப் போகிறார் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கிறது என்ற விடயங்கள் இப்பொழுது பேசப்படும் பொருளாக மாறியிருக்கிறது. ஆக எது எப்படி இருந்தாலும் அவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் வலதுசாரி கட்சியான எதிர்கட்சியால் கொண்டு வரப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட பட்ஜெட்டையே பின்பற்ற வேண்டும் என்ற செய்திகள் கூட வெளியாக இருந்தது என்ற விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. நிறைவு பகுதிக்கு வருகிறது உலகம் 360 டிகிரி. உலகம் 360 டிகிரியோடு இணைந்திருந்தவர்களுக்கு இனிமையான நன்றிகளை இந்நேரம் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக. அதுவரை பாரதியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் உறவுகளே, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் டான்ஸ் செய்திகளோடு.